ப்ரேஸ் தி லார்ட். நான் விஜயம் திருமுடிவாக்கத்துலேருந்து வரேன். லாஸ்ட் மந்த் ஒரு 8th, 9th, 10th மூணு நாளாக எனக்கு ஒரு முதுகில் ஒரு பிடி மாதிரி இருந்தது. லைக் நின்னாலே அசைய முடியாது. அந்த பிடி வந்ததுன்னா அதே பொசிஷன் தான் இருப்பேன். அப்புறம் 9th நைட் வந்து எனக்கு ரொம்ப நைட் ஃபுல்லாக தூங்க முடியல. ரொம்ப முது பிடி இருந்தது. நைட் ஃபுல்லாக ரொம்ப அவசரப்பட்டேன். அப்புறம் ரொம்ப நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடவுளை இயேசுப்பா நான் அப்படியே எனக்கு முதுவலி இருந்ததுன்னா எனக்கு குணப்படுத்தும், அப்படி இல்லைன்னா டோன்ட் டேக் மீ டு ஹெல், அதாவது நான் ஹெல்த் போகக்கூடாது, நான் ஹெவனுக்கு போகணும், அந்த மாதிரி ப்ரே பண்ணுற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுப்பி பையனும் பெங்களனும் யூஸ்வலாக இங்கே வந்து மார்னிங் ப்ரே பண்ண வருவாங்க ஐயாக்கிட்ட. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10th வந்து என்னை ஐயாக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தான், என்னோட பையன் கூட்டிகிட்டு வந்தான். வரும்போதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கரில் வரும்போது கூட என்னால் அந்த முதுகுப்படி வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஐயாக்கிட்ட வந்து ப்ரே பண்ணேன். ஐயா வந்து எனக்கு ப்ரே பண்ணிட்டு ஒரு ஆவியின் கட்டு இருக்குது, அதை வந்து நான் அதட்டி குணமாக்குறேன் அப்படின்ட்டு அந்த கட்டை முறித்து எனக்கு ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க 2 நாளில் எனக்கு சரியாயிடும், அந்த 2 நாளைக்குள்ளே சரியாக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு விசுவாசத்தோடு நான் போனேன். ஆனால் போகும்போதே எனக்கு நல்ல அந்த பிடியே கிடையாது, முதுகுப்பிடியே இல்லை. அதுலேருந்து எனக்கு இப்போ பரிபூர்ண சுகத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ப்ரே பண்ண ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்திலே இந்த நாளின் இந்த காலை வேளையிலே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த இந்த மேலான சாக்கியத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்தி செல்வாரே, செம்மையான வழியிலே நடத்திடுவாரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமென். ஆண்டவரே, இதோ இந்த நாளின் இந்த காலை வேளையிலே அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்க பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த இந்த மேலான சாக்கியத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, எல்லா மகிமைக்கும் உரிய எங்கள் ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற எங்கள் தெய்வம், ஒருவராய் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களையும் ஆண்டவரை நீர் ஒருவரே செய்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துகிற எங்கள் ஆண்டவர், இதோ இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே, எங்கள் நடுவிலே, எங்கள் வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே நீர் கடந்து வந்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற தேவ செய்தியை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க உம்முடைய கரத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அப்பா நீர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொன்ன வேதவசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவருடைய குடும்பங்கள் மேலும் தேவரீருடைய ஆசீர்வாதம் கடந்து வந்து பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு புதிய நாளை கிருபையாய் காண இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 143:10 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி இங்கே தாவீது ராஜா ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமாய் நாம் பார்ப்போமானால் நமக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்தமானதை அல்லது அவர்களுக்கு பிரியமானதை செய்வதிலே
நாம் மிகவும் ஆசைப்படுவோம் இல்ல. ஒரு கணவனாய் இருக்கலாம், தன் மனைவிக்கு எது பிடிக்கும் என்று சொல்லி தன் மனைவிக்கு பிரியமானதை கணவர் செய்கிறார். அதே போல ஒரு மனைவி தன் கணவனுக்கு எது பிடிக்கும், அல்லது தன்னுடைய மனைவிக்கு எது பிடிக்கும், அல்லது பிள்ளைகளாயிருப்பான், அல்லது தன்னுடைய பெற்றோருக்கு எது பிடிக்கும் என்று சொல்லி பார்த்து பார்த்து செய்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு நண்பர்களாயிருப்பார்களா, என்னுடைய ஃப்ரெண்டு இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணுறோம், நாம் செய்கிறோம். அதே போல் வேலை ஸ்தலத்திலே மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது உடன் பணி செய்கிற பணியாளர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு பிடித்தமானதை என்ன பண்ணுகிறோம், நாம் செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணுவோம், ரொம்ப பிடிக்கும் இல்லை. நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு பிடிக்குமோ அதே போல அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா? நமக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரி இதை சமைச்சு கொடுத்தா இது ரொம்ப பிடிக்கும், இதை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பெஸ்ட்டாக பார்த்து ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாள், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நேசிப்பதற்கு ஏற்ற விதமாக இல்லை, பிள்ளைகளுக்கு ஏற்றதை நம்ம என்ன பண்ணுறோம், பிரியமானதை வாங்கி கொடுக்குறோம். அப்போ வேதத்தின்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம், ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகிற நாம் அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துவார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை வைத்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13:16 நாம் பார்ப்போமானால் இங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இங்கே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நன்மை செய்ய வேண்டும், தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அப்போ நம்ம எதை செய்ய மறக்கக்கூடாது, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல், இதை பலி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பலி என்பது ஆண்டவருக்கு செலுத்தக்கூடியது. நிறைய பலிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவும் ஆண்டவருக்கு பிரியமான பலியாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறபடி நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 1:17 நாம் பார்ப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள். இந்த உலகத்திலே நிறைய படிப்புகள் இல்லை, எது எடுத்தாலும் வேலைக்கு போனாலும் அது மேல் படிப்புன்னு சொல்லி நிறைய படிப்புகள் படித்து கொண்டே என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளாக இருக்கலாம், பதவியில் இருப்பவர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரவர்களுக்கு ஏற்ற படிப்புகளை என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்கிறது நாம் எதற்காக படிக்க வேண்டுமாம், நன்மை செய்வதற்கு நாம் படிக்க வேண்டும். ஏன் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 4:7 இப்படியாய் சொல்லுகிறது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய ஏன் படிக்க வேண்டும் என்றால், நாம் நன்மை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும், மேன்மை வரும். அப்போ நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் எப்படி எப்படியெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவன் நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது பாவம். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து மேன்மையை ஆண்டவருடைய கரத்திலிருந்து மேன்மையை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இதற்கு உதாரணமாக வேதத்திலே ஒரு அழகான சம்பவத்தை உங்கள் மத்தியிலே முன்னிறுத்தி நான் கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே அப்போஸ்தலர் 9:36-42 ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். 36 இப்படியாய் சொல்கிறது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே தொற்கால் என்கிற இந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு
ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நற்கிரியைகளினாலும் தன்னுடைய தான தர்மங்களினாலும் அந்த யோப்பா பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு உதவி செய்கிற ஒரு பெண், ஒரு நன்மை செய்கிற ஒரு பெண் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இவளுடைய தொழில் ஏனென்றால் இவர் ஒரு தையல்காரி அல்லது ஒரு டெய்லராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே அந்த சகோதரியை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற விதவைகள் அவள் செய்த அங்கிகளையும் இல்லை வஸ்திரங்களையும் என்ன பண்ணாங்களாம், பேதுருவிடம் கொண்டு வந்து காண்பித்ததாய் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மகளை குறித்து அல்லது இந்த தாயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அல்லது தேவையின் நடுவில் இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக அல்லது நன்மை செய்கிறவர்களாக தன்னால் ஆன மட்டும் தன்னுடைய கைகளினால் வஸ்திரங்களை உருவாக்கி அங்கிகளை உருவாக்கி எல்லாருக்கும் கொடுத்து அவர்களை போஷிக்கிறவர்களாக அவர்களை நடத்துகிறவர்களாக மிகுதியான தான தர்மங்களை செய்கிற ஒரு பெண்ணாக இந்த மகள் காணப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் தான் பிரசங்கி 9:10 நாம் பார்ப்போமானால் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீஸ்ரீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த இந்த மகள் தன்னுடைய முழு பலத்தோடு யார் யாருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனைகளின்படியும் அப்படியே நடந்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மகளாய் இந்த மகள் வாழ்ந்ததை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். இப்படி நன்மை செய்த இந்த மகளுக்கு என்ன வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிப்போம். ஆனால் அப்போஸ்தலர் 9:37 இப்படியாய் சொல்கிறது, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள், அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நன்மை செய்த ஒரு மகள், மிகுதியாய் தான தருமங்களை செய்த ஒரு மகள், ஆனால் இந்த மகளுக்கு என்ன வந்தது, வியாதி வந்தது. வியாதி மட்டும் மாத்திரமா வந்தது, வியாதியோடு கூட என்ன வந்தது, மரணமும் வந்தது என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு கொள்ளை வியாதி அல்லது ஒரு மரணத்துக்கு ஏதுவாத வியாதி யாருக்காவது வந்தால் முதல்ல அடுத்தவங்க நினைக்கிறது, இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, இவங்க என்ன அநியாயம் செஞ்சாங்களோ, அதனால்தான் இவங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு, அல்லது பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் குடும்பத்திலே குழப்பமான சூழ்நிலைகள் அல்லது விபத்துகள் நாசமோசங்கள் நஷ்டங்கள் தொழிலிலே வருமானம் இல்லாத சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலைகள் ஒரு குடும்பத்தை தாக்கி நன்றாக இருந்த ஒரு குடும்பம் ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கு நேராய் கடந்து வரும் பொழுது நிறைய பேருடைய மனதிலே தோணுவது என்ன, இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, இவங்க என்ன அநியாயம் செஞ்சாங்களோ, அதனால தான் இவங்க வீட்டில் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த உலகத்தின் மனித மற்றவர்களுடைய வெளியான வாழ்க்கையை பார்த்து அவர்களை குறித்து தூஷிக்கிறதை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நன்மை செய்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் பேர்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் வியாதிகளோ விபத்துகளோ நாசமோசங்களோ ஒரு குடும்பத்திலே வருமானால் நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக மாத்திரமே நடக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இங்கே துர்க்காள் என்கிற இந்த மகள் மிகுதியாய் தான தர்மம் செய்தவள் தான், ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது, வியாதி வந்தது. அந்த வியாதியோடு கூட என்ன வந்தது, மரணமும் வந்தது என்று சொல்லி இங்கே ரோமர் 8:36-37 நாம் பார்ப்போமானால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பமான சூழ்நிலைகள் எல்லாம் நாம் வரும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி நாம் என்ன பண்ணணும், அவர் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் அவருடைய சீஷர்கள் அவருடைய சீஷிகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் அவரை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகையினால் தான் யோபு பக்தன் 23:10 இப்படியாய் சொல்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படியாக மாறுவேன், சுத்த பொன்னாக
மாறுவேன் என்று சொல்லி. ஏனென்றால் வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று சொல்லி தேவனே அவரை குறித்து என்ன பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தருணங்கள் வந்தது, எல்லாவற்றையும் இழந்து போனார், சரீரத்திலே சுகத்தை இழந்து போனார், பருக்கனினால் பாதிக்கப்பட்டு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு அவலமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு வந்த போதிலும் கடவுளுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு, என்னை பிரிப்பவன் யார் என்று பவுலப்போஸ்தலன் சொன்ன வண்ணமாக அவர் என்னை சோதித்த பின், இல்லை அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அறிக்கையிட்ட அதே யோபு பக்தன் தான் 42:2 இப்படியாய் சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்று சொல்லி. இந்த நாளிலே இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் முன்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டுடைய சன்னிதானத்திலே விசுவாசத்தோடு நீ காத்திருக்கிற காரியத்திலே ஒருவேளை உபத்திரவங்கள் காணப்படலாம், பிரச்சனைகள் காணப்படலாம், போராட்டமான தருணங்கள் வரலாம், அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோமானால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய காரியங்களிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அங்கே யோபு பக்தன் அறிக்கையிட்ட பொழுது தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அறிக்கையிட்ட பொழுது அவருடைய சிறையிருப்பு மாறினது, அவருடைய கண்ணீர் மாறினது, அவருடைய துக்கம் மாறினது, அவருடைய வேதனைகள் மாறினது, அவருடைய சஞ்சலம் மாறினது, அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறினதை நாம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இழந்து போன அத்தனையும் 2 மடங்காய் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். இல்ல, இந்த சகோதரி தொற்காலை கூட நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவள் மறித்து போனாள். அவர்களுக்கு கணவன் இருந்ததாகவோ அல்லது குடும்பம் இருந்ததாகவோ பிள்ளைகள் இருந்ததாகவோ நாம் வேதத்திலே பார்க்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இங்கே அவருக்கு மனிதர் தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு தானம் தர்மம் செய்த ஒரு பெண் ஒரு நன்மை செய்ய மறவாதபடி தன்னால் ஆன மட்டும் தன் கைக்கு நேரிட்டதை முழு பலத்தோடு விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்த ஒரு பெண் மறித்து போனால் அவளுடைய கதை முடிந்து போயிற்று. அவ்வளவுதான், தொற்கால் மறித்து போனால் அவளை அடக்கம் பண்ணும்படி குளிப்பாட்டி வைக்கப்பட்டாச்சு, அவளுடைய கதை முடிந்ததென்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது மனிதர் தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அடக்கம் பண்ணும்படியாக அல்ல, பேதுரு பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி யோப்பா பட்டணத்தில் இருக்கிற சீஷர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு 2 மனிதரை பேதுருடத்தில் சீக்கிரமாய் அனுப்புகிறார்கள். வேதம் சொல்கிறது தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பினார்கள். இல்ல, அப்ப யாருமே இல்லை என்றாலும், ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்றால் மனிதர் தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்கிருந்தும் எப்படி இருந்தும் யாரை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். அங்கே பேதுரு கடந்து வருகிறார். அவர் வரும்பொழுது அந்த துர்காலால் ஆதரிக்கப்பட்ட விதவைகளும் திக்கற்றவர்களும் கைம்பெண்களும் அவர்கள் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டி அழுகிறார்கள். அவள் செய்த அந்த நற்கிரியை நிமித்தமாய் அங்கே வேதம் சொல்லுகிறது பேதுரும் அந்த மேல் வீட்டு அறைக்குள்ளே பிரவேசித்து எல்லாரையும் என்ன பண்ணுகிறார், வெளியே போக சொல்லு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் வெளியே போனபோது அவர் பேதுர் சென்று செய்த 3 காரியம், 1, முதலாவது அவர் என்ன பண்ணுகிறார், முழங்கால் படியிடுகிறார். 2வது அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது 40 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக துர்க்காள் மரித்து போயாச்சு. அவளை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணும்படியாய் ஆயத்தம் பண்ணி ஆயிற்று, முடிந்து போனது என்று சொன்ன ஒரு இடத்திலே இங்கே ஒரு தேவ மனுஷன் கடந்து வந்த பொழுது அங்கே முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி கட்டளை கொடுத்த பொழுது தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது அவள் கண் திறந்து பேதுருவை பார்த்து எழுந்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை மரித்து போன உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம்,
உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், அல்லது வேலையின் காரியம், உங்களுடைய தொழிலின் காரியம், அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இனிமே இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதற்கு கூடவே கூடாது என்று சொல்லி ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கிய உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நாம் நன்மை செய்ய இதுவரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தக்கதாய் நீங்கள் நன்மை செய்திருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தக்கதாய் நாம் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த நன்மையை நமக்கு திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி. ஆகையினால் நம்முடைய கைக்கு என்ன நேரிடுகிறதோ முழு பலத்தோடு ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற கஷ்டப்பட்டவர்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை, நன்மைகளை, தான தர்மங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்கே உயிரற்ற ஒரு சரீரம், கேட்பதற்கு ஆளற்ற ஒரு மனுஷிதான், ஆனால் உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நன்மையானவைகளை செய்யும் பொழுது அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லை. அவளை இழப்புக்க கொடுக்க அவர்களுக்கு மனமே இல்லை. அந்த அழுகை இங்கே பேதுருவின் மூலமாய் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. நீங்கள் எதை இழந்திருந்தாலும், எப்பேற்பட்ட தோல்வியின் நடுவிலே, துக்கத்தின் நடுவிலே, பிரச்சனையின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே, இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போன காணப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அவர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிறபடி நன்மை செய்ய, மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே பேதுருவை போல முழங்கால் படியிட்டு நம்முடைய காரியங்களை அவருடைய கரத்திலே கொடுத்து நாம் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கட்டளை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, 41 இப்படியாய் சொல்லுகிறது, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான அந்த நன்மை செய்ய, தான தர்மங்களை நாம் செய்ய நாம் காணப்படும் பொழுது இப்படிப்பட்ட பலிகளின் மேல் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். இந்த நன்மையும் தான தர்மங்களும் செய்யும் போது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நமக்கு ஆசீர்வாதம், நித்திய நித்தியமாய் ஆண்டுடைய ராஜ்யத்திலே நாம் கடந்து போவதற்கும் இந்த நன்மை செய்கிறதான் என்ன பண்ணும், நம் கூட வரும். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் என்ன பலனை நமக்கு கொடுக்க அவர் வருகிறார்? இதுவரை எல்லாம் ஆண்டவருடைய சிலுவையின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அந்த தியானங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். நன்மை செய்ய நாம் படிக்கும் பொழுது, நாம் தான தர்மங்களை மிகுதியாய் நாம் செய்யும் பொழுது அவருடைய வருகைக்கு நம்ம என்ன பண்ணுமா, கொண்டு போகுமாம். வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நாம் இறங்கி கடன் கொடுக்கும் போது, நாம் இறங்கி ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, நாம் இறங்கி நமக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள் தேவையின் நடுவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த பூமியில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தில் கூட என்ன பண்ணும், நாம் செய்கிற தானங்களும் தர்மங்களும் நம்மை கொண்டு குறித்து என்ன பண்ணும், சாட்சி கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் தான் மத்தேயு 24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் அழகாய் நியாய தீர்ப்பை குறித்து மக்களிடையே பேசும் பொழுது இப்படியாய் சொன்னார், நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், நான் அன்னியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், நான் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி மிகவும் சிறியவர்கள் ஆகிய மனிதர்களால் கைவிடப்பட்டு, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு, குடும்பத்தாரால் உதவியற்ற சூழ்நிலை இருக்கிற சிறியவர்களாகிய என் சகோதரர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை
எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் செய்கிற தானங்களும் நாம் செய்கிற தர்மங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டுப்படுமானால் கட்டப்படாத உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். நிர்கதியாக இருக்கிற உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரியவராயிருந்து கடந்து வருவார். உயிரற்ற சூழ்நிலை இது அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்கிற காரியத்திலே என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியாய் உங்கள் குடும்பத்தை நிறுத்துவார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய், அவர் கர்த்தாதி கர்த்தாவாய், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற மகாராஜாவாய் அவர் கடந்து வரும் பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கும் நாம் செய்கிற நன்மற்கிரியைகளும் தான தர்மங்களும் தான் நம்முடைய கிரியைகளை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கும். ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் விரும்புகிறபடி நன்மை செய்ய நாம் படிப்போம், தான தர்மங்களை மிகுதியாய் செய்வோம். இப்படிப்பட்ட பலிகள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறவர். நமக்கு பிரியமானதை அவர் செய்து அவருடைய வருகையிலே நாம் காணப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நற்கிரியை உள்ளவர்களாக தான தர்மம் மிகுந்தவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம். நமக்கு பிரியமானதை அவருடைய கரத்திலிருந்து பெற்று அனுபவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். இப்படிப்பட்ட கிருபைகளை சர்வ வல்லமை பொருந்திய தெய்வம் தாமே உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக. ஆமென். சோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான தலைப்பிலே சகோதரி கொண்டு தேவன் பேசினேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏழு கடத்து உள்ள வெளியேறப்பெற்ற ஆத்மா கேட்டீர்கள். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஆபஸ்ட் 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வழிபடுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறாங்க. திகாவில் தூதர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு 8 பேருக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் அற்புதம் நடக்கிறது. 8 பேருக்கு ஒரு சகோதரிக்கு வயிற்றிற்கு கட்டி அப்படியே கடந்து போகுது. 7 மாதமாக வயிற்று கட்டி இருக்கிறது. இப்போ அது கடந்து போகுது. கத்தர் கடக்கிறார். ஒரு மகனுக்கு ஒரு வலிப்பு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வலிப்பு இப்போதே இயேசு நாமத்தை கடந்து போகுது. ஒரு சகோதரிக்கு வாலிப மகளுக்கு கொஞ்ச நாட்களாக ஒரு பலவீனம் தாக்கி நடக்க முடியாதபடி இருக்கக்கூடிய மகள் நடக்கிறாள். சந்தோஷமான செய்தியும் ஆச்சரியமான செய்தியும் அற்புதமான செய்தியும் உங்களை தேடி தேடி வருகிறது. 2 அற்புதம் ஒரு வீட்டிலே நடக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு கூவன் நதி அல்ல இது, பசுத்த நதி. அதிசய பெறாக்கா ஊழியமே என்ன பசுத்த நதி பாயிற இடம். எப்போதும் பசுத்தாவியானவர் வாக்கு கருகாத பெருமுச்சிருக்கிறார். வரக்கூடிய ஒரு ஆத்மா புதுப்பிக்கப்படுவார்கள். எந்தெந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வர்றாங்களோ அது எல்லாமே நடக்கப் போகுது, நடந்துவிட்டது. இப்போது இறந்து உள்ளாம் உயிரோடு நிற்பும்படி தேவனுடைய வாக்குத்தத்துகள் உறுதிப்படும்படி தேவன் வலது கருத்தை எடுக்க நின்றிருக்கிறார். ஒரு கற்று கிடக்காத மக்களை கொண்டு இங்கே நிரப்புகிறார். ஒரு சகோதரன் நினைக்கிறார் இந்த ஊழிக்காரன் இருப்பாரா இருக்க மாட்டார்னு இருப்பார். விளக்கு எரிந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தை தேடி ஓடி வருவது போல, உலகம் முழுவதும் ஆசீர்வாதத்தை தேடி ஓடி வருவது போல, தேவ ஆசீர்வாதத்தை தேடி தேவனுடைய வார்த்தைக்காக உலகம் முழுவதும் ஓடி வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தை இதுவே. இப்போதே எல்லா நன்மை பெற்று சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் வலது கருத்தை எடுக்க நின்றிருக்கிறார். ஒரு நற்செய்தி கொடுத்தல இந்த ஊழியக்காரர் பெற்றது 6 முதல் ஒளி வரை அற்புதம் தான் நடக்கப் போகுது. இது எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இந்த நற்செய்தி கொடுத்து இருக்குன்னு சொல்வார்கள். அப்படி நடக்கும். உங்கள் வீட்டை பாதுகாக்கிறேன், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறேன். வெளி கலங்க வேண்டாம், பயக்கட வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்களே நிச்சயமாக முடிவு வர பகுதி செய்கிறோம். அநேக இடங்களில் வாசல் அடைக்கப்படும். அப்போது என்ன செய்வீர்கள்? உங்களோட விளக்கு எரியுமா எரியாதா என்பதை கவனித்து கொள்ளுங்கள். ஆண்ட சுத்தம் உலகத்தை நிறைவேறப்போகுது. இப்போ அது குறை சொன்னவர்கள் குற்றம் சொன்னவர்களாக ஓடி வருவார்கள். ஒரு மலை மேல் ஒரு பட்டணம் இருக்குமானால் அந்த பட்டணம் உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? அதே போல் ஆண்டவருக்கு சுத்தமான காரியத்தை ஆண்டு செய்வார்.
உலகம் முழுவதும் யாராய் பற்றி கொண்டாலும் ஒரு ஆத்மா நஷ்டப்பட்டால் லாபம் என்ன என்று கத்தை சொல்லுகிறார். அதே விக்கிரகத்தை நான் எடுத்து போடுறது போல் உலகத்தில் உள்ள விக்கிரகங்களாக நான் எடுத்து போட போகிறேன். ஒவ்வொரு விக்கிரகம் உலகத்திலிருந்து போயிட போகுது போயிடும். இப்போதே படிக்கிற பிள்ளைகளுக்கும் கஷ்டம், வேலை செய்வதுக்கும் கஷ்டம், தொழில் செய்வதுக்கும் கஷ்டம். ஒரு தோட்டம் எப்படி இருந்தாலும் உரிய சம்பளமாக இருக்கும். ஆண்டோடைய வருகைக்குள்ளே முதல் அடவு தெரிதல் தான் நடக்க போகுது. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் சித்த உலகத்தை நிறைவேறப்போகுது. வாலிப பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்கிறேன். ஒன்றை மாற்றுகிற உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்க பார்த்துக்கிடுங்க. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும். உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாக்குறேன், உங்களை சுமக்கிறேன், உங்களை ஏந்துகிறேன். ஒரு அற்புதம் இல்லை, ரெண்டு அற்புதம் உங்களுக்கு நடக்கப் போகுது, நடந்து விட்டது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் 51 அதிசய பிறக்கா தீர்த்த உள்ளத்தில் பசுத்த வாசக்கூடுக ஜபம் காலை 10:30 ரெண்டு நடக்கு. யாவரும் 7 கண்டத்துள்ள ஒரு நிக்கித்து நாமத்தில் ஏற்று அழைக்கிற வாருங்கள். எல்லா ஆசுவாதத்தையும் பெற்றுப்போங்கள். அது காலை தவறு 5:00 to 11:00 வரை 10:30 வரை. ஏன்னா தனி ஜபம் வாரவழிக்கு இருக்கிறது. இந்த ஊழியத்திலேயே ஆவிக்குரிய 9 வரவும் செயல்படும். வாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.